யோபுவின் புஸ்தகத்தை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்லேயும் போயிட்டு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் அப்படின்னு முதல்ல எடுத்தனவங்களே கேள்வி பதில், நீங்கள் கேள்வி கேட்கலான்னு உடனே இந்த கேள்வி தான் எப்போவுமே வரும். என்ன கேட்பாங்க, ஏன் நல்லவனுக்கு கெட்டது நடக்குது? இல்லை, இதனுடைய இன்னொரு அதர் சைட் ஆஃப் த கேள்வி என்ன தெரியுமா, ஏன் கெட்டவனுக்கு நல்லது நடக்குது? எல்லா தப்பும் பண்ணுறான், எல்லா அக்கிரமும் பண்ணுறான், அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்குது. அது நம்ம சங்கீதம் 73 ஏற்கனவே அந்த செய்தியை சொல்லிட்டோம். இன்னொரு பகுதி என்னென்னா, நான் நல்லா உத்தமமாக ஆண்டவருக்கென்று வாழ்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அது நம்ம இப்போ இந்த மேரேஜ் டிவோர்ஸ் சீரீஸ் போட்டதுலேருந்து டெய்லி யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அழக்கூடிய ஒரு காரியமாக பார்க்குறேன். என்னென்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், ஆனால் என் புருஷன் விட்டுட்டு போயிட்டார், இல்லை என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஏன் சஃபர் பண்ணணும்? நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன், நான் ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்கிறேன், நான் வேத வசனம் வாசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறது செய்கிறேன், காணி ஆண்டவருக்கு காணி கொடுக்குறேன், ஆண்டவரோட ஜபிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி? ஆனால் அக்கிரமம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு செய்யக்கூடியது. இது என்னங்கிறதுக்கு இந்த புஸ்தகத்தை படித்தாலும் பதில் கிடையாது. ஆனால் அந்த புஸ்தகம் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். இதில் டைரெக்டாக பதில் கிடையாது, அதுதான் பார்க்க போகிறோம் எப்படி படிக்கிறதுன்னு. முதல்ல இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிரேய பதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பெர்சிக்யூட்டட் இல்லை பெர்சிக்யூட்டட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது துன்புறுத்தப்பட்டவர், துன்புறுத்துதல் இல்லைன்னா துன்புறுத்தப்பட்டவனின் கதை என்று சொல்லக்கூடியதாக. இதனுடைய அரபிக் வேர்டுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல், மனம் திரும்பினவனுடைய மனம் திரும்பியவரின் ஒருவர், மனம் திரும்பிய ஒருவர் என்று சொல்லக்கூடியதாக தான் இந்த பெயருக்கு அர்த்தம். இது வந்து அவருடைய அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இவரை பற்றி 2 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 11:35 ஒன்று கொரிந்தியர் 3:19 அதே மாதிரி எசேக்கியேல் 14:14 20 யாக்கோபு 5:11 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 5:11 எசேக்கியேல் 14:14 எசேக்கியேல் 14:20 பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உண்மையான நபர். இட்ஸ் நாட் அ இமேஜினரி பர்சன், இட்ஸ் நாட் அ ஒரு கதை இல்லை, இது வந்து மிஸ்ட்ரி இல்லை, ஒரு மித் இல்லை, இது வந்து உண்மையாக வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கதைன்னு சொன்னோன்னா அது கற்பனையிலே வரக்கூடியது, இது கற்பனை கிடையாது, இது உண்மையாக நிஜமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லக்கூடியது. இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனா யாருன்னு உறுதியாக தெரியாது. ஏன்னா முதல்ல வந்து இது யோபுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆனால் யோபுக்கு பரலோகத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியாது. முதல் 2 பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம் அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த புஸ்தகம் ஓப்பனிங் சீனே வந்து ஹெவனில் என்ன நடக்குதுன்னு காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் காட்டுறாங்க, அதனால் அது யோபுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. 2, மோசேயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கதை நடக்கிற இடம், இந்த வாழ்க்கை சம்பவம் நடந்தது உஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அது இஸ்ரவேல் தேசத்தில். அது வந்து மோசே 40 மிடியன் பகுதியில் இருந்த அந்த பகுதியில் உள்ள இடம். அதனால் மோசே வந்து இவருடைய கதையை கேட்டு எழுதியிருக்கலாம், இவருடைய வாழ்க்கை வரலாறை கேட்டு மோசே எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒன்று சொல்கிறது. ஆனால் அதற்கும் உண்மையான ஒரு ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது. இன்னொருத்தர் யார் சொல்கிறாங்கன்னா சாலமோன், இது சாலமோன் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சாலமோனும் வந்து ஏன்னா இதில் பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதில் அவர் புலம்பக்கூடிய சில காரியங்களும் இதில் உள்ள புஸ்தகத்தில் உள்ளது ஒத்துப்போகும். அதனால் இவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து 2 எழுதியிருக்கார் இல்லையா, 72 சங்கீதம், 127 சங்கீதம் சாலமன் எழுதினது. அவர் விஸ்டம் புக்ஸ்னு பைபிள் இல்லாத வேறு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு, அந்த மாதிரி எழுதியிருக்கிறதுனால இது அவர் எழுதியிருக்கலான்னு சொல்லி. ஆனால் அதற்கும் ஆதாரம் கிடையாது. இது போக இன்னொருத்தரும் சொல்கிறாங்க, எலிஹு அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா இதில் வந்து உட்கார்ந்து அவங்க உரையாடினதை கேட்டு எழுதுனதுனால அவர் அங்கே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சம்பவ சம்பாஷணையெல்லாம் கேட்டுட்டு
அதுக்கப்புறம் இருந்த ஆளாக இருந்ததுனால எலிகுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து எஸ்ரா எழுதியிருக்கலாம், ஏன்னா எஸ்ரா தான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து அழகாக வரிசை கிரமமாக எழுதினவர், அவருக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், அதனால் இது வந்து எஸ்ரா அங்கே கேள்விப்பட்டதை வச்சு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதற்கும் ஒரு சரித்திர பிரகாரமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதற்கு பின்பாக உங்களுக்கு வந்து ஏசாயா சொல்கிறாங்க, எரேமியா சொல்கிறாங்க, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு காரணத்தினாலேயோ இது யாருங்கிறத நமக்கு விளக்கி காட்டவில்லை. அதனால் இதில் வந்து என்னென்னா, இது யார் எழுதுனாங்கங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இது இதில் ஒரு காரியம் என்ன, நம்ம இதிலேருந்து என்ன ஒரு இது, இந்த புஸ்தகம் எப்போ எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணோன்னா, யோபு 42:16 பாருங்களேன், இதற்கு பின்பு, அதாவது அவர் வந்து சோதிக்கப்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பின்பு, யோபு 140 உயிரோடு இருந்து 4 தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டான். அப்போ யோபுனுடைய வயசை பார்க்கும்போது இது வந்து எப்போ எழுதியிருக்கோம், யோபு வந்து 200 இருந்ததுனால அவர் வந்து ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திற்கு ஒத்த காலமாக உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இதில் என்னன்னு பார்க்குறோன்னா, இந்த ஆபிரகாமை குறித்த அவங்க ஆபிரகாம் யாக்கோபு இவங்களை பற்றி எதுவுமே இல்லை. முற்பிதாக்கள் என்று தமிழில் சொல்கிறோம், பற்றையாக்கு என்று சொல்லக்கூடியது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 பேருடைய பெயர் இதில் எதுலேயுமே இல்லாதனால இது அவர்களுக்கு முந்தினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கல்தியன் என்று, கல்தேயர் என்று சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து யோபுனுடைய வேலைக்காரர்களை கொள்கிறாங்கன்னு சொல்லி யோபு 17:17 இருக்குது. அவங்களுக்கு ஒரு தேசம் என்று வந்தது பின்னாடி தான் வந்தது. அது மாத்திரமல்ல, யோபு வந்து நிறையா ஆடு மாடு எல்லாம் வச்சுருந்தார், தங்கமும் வெள்ளியும் இல்லை. தங்கம் வெள்ளி வந்ததெல்லாம் அதற்கு பின்பாக, பார்வோனுடைய நாட்களுக்கு பின்பாக, அதனால் இது அதற்கும் முந்தினது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, யோபு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு அவரே ஆசாரியனாக இருந்து பழி செலுத்தினார். அந்த முறை வந்து மோசேக்கு பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ இது அதற்கும் முந்திய காலகட்டத்தில் உள்ளது தான். அது மாத்திரமல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் இஸ்ரவேலை பற்றியோ, யாத்ராகம் அவங்க பிறந்த காரியங்களோ, இல்லை மோசேயினுடைய நியாயப்பிரமாணமோ இது எதுவுமே கிடையாது. ஆனால் நோவாவை குறிச்சிருக்கு, ஆதாமை குறிச்சிருக்கு. அப்போது வேத வல்லுநர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பாபேல் கோபுரத்தினுடைய சம்பவம் ஆதியாகமம் 11:9 இருக்குது. ஆபிரகாமை குறித்து சொல்லக்கூடிய வசனம் அதே 11 கடைசி வசனங்களில் இருக்குது, 27 அப்புறம் இருக்குது. 12 ஆபிரகாம் வந்துருச்சு. இந்த காலகட்டங்களில்லாம் இது நடந்திருக்கணும், இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கணும். ஏன்னா எழுதப்பட்ட காலம் இந்த இதை வச்சு உள்ளுக்குள்ள புஸ்தகத்தில் உள்ள ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து பாபேல் கோபுரத்து அந்த காலத்துக்கும், ஏன்னா நோவாவினுடைய வெள்ளம் வந்தது இருக்குது, அதை குறித்து சொல்கிறாரு. அதனால் இது அதற்கு பின்பாகுது, ஆனால் ஆபிரகாமுக்கு முந்தி இந்த காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியதாக. சரி, முதல்ல இதனுடைய சரித்திர பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் சொன்னது போல் இந்த 2 எங்கே இருந்து ஆரம்பிக்குது, பரலோகத்தில் தான் ஆரம்பிக்குது. இது என்னென்னா, யோபு வந்து துன்புறுத்தப்படுவது எதனால், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை, இல்லை சாத்தான் வந்து சொல்லக்கூடிய ஒரு தர்க்கம் என்று சொல்லக்கூடியதாக எடுத்துக்கலாம். இது யோபுவுக்கோ அவனுடைய நண்பர்களுக்கோ தெரியாது. ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அறியாமையில் இதை குறித்து ஒரு விளக்கம் சொல்ல பார்க்குறாங்க. இப்போ நமக்கும் தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம், தெரியலன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஜனங்கள்கிட்ட வந்து முடியலை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற வார்த்தையே வராது. எல்லாத்துக்கும் என்ன தெரியுதோ தெரியலையே நம்ம அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்ல பார்ப்போம், வி ட்ரை டு ஆன்சர். ஆனால் அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த நண்பர்களும் சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து தேவன் தன்மேல்
நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிறவங்களை அவர் நீதிமான் என்று உச்சரித்து அவங்கள எப்படி விடுதலை செய்கிறாருங்கிறதான் இந்த புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு வி கான் ஹாவ் எனி ரேஷனல், அதாவது ஒரு நம்மளுடைய எண்ணங்களில் காரண காரியங்கள் சொல்லக்கூடியதோ இல்லை ஒரு கர்த்தத்துவங்களில் சொல்லக்கூடியதோ இல்லை நம்ம வந்து ஏன் இந்த வேதனையும் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளும் இப்படிப்பட்ட போராட்டமும் சொல்லி நம்மளால் விளக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. சரியா? ஏன் யோபு வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறான், இல்லை ஏன் ஆண்டவருக்கு பணி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆண்டவரை நேசிக்கிறதுனால செய்கிறான், ஆண்டவர் மேலே பாசம் இருக்கிறதுனால செய்கிறான ஒழிய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உள்ள ஒரு இது. ஏன்னா இப்போ நம்ம இது நமக்கு ரொம்ப இந்த 2020 2019 வருஷத்தில் இருக்க நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக தெரியும். என்ன இப்போ நீ ஆண்டவரை விசுவாசிச்சேன்னா உனக்கு எல்லாமே நடக்கும், நீ எங்கே வெக்கப்பட்டு போனாயோ அங்கேயே உன்னை உயர்த்துவார், நீ உன்னுடைய எல்லாம் முடிந்து போய்விட்டது, நீ முடிந்து போய்விட்டது என்று நினைத்தாயோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். ஏன்னா அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய தலைப்பு சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, நீ ஆண்டவரை விசுவாசிச்சேன்னா உனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யோபு புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குன்னு உண்மையாக வாழும்போது நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா இதில் வந்து யாக்கோபு அது நம்ம சொன்னது போல் எசைக்கியேல் 14:14 யாக்கோபு 5:11 சொல்லும்போது என்ன என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து ஒரு விசுவாசத்தோடு பலத்தோடு பொறுமையோடு காத்திருந்து தேவனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஏன் நீதிமான் தண்டனை அனுபவிக்கிறான், இல்லை பாடு அனுபவிக்கிறான், இல்லை துன்புறுத்தப்படுறான், எதற்காக பாடுபடக்கூடிய ஒரு காரியம்? இந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் தேவை, ஆனால் இந்த புஸ்தகத்தில் டைரெக்டாக பதில் கிடையாது. யோபுவுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கலை, நீ இதனால தான் பாடுபட்டேன்னு சொல்லலை. அதே மாதிரி யோபுகிட்டே வந்து ஆண்டவர் சொல்லலை, சாரி யோபு, ஐம் வெரி சாரிடா, நீ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்ட, இது பிரச்சனை இங்கே எங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு, அதனால் நீ பாடுபட்டன் ஆண்டவர் வந்து அப்பாலஜியெல்லாம் சொல்கிற கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா ஆண்டவர் வந்து அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா கடைசி வரைக்கும் யோபுவுக்கு தெரியாது, யோபுவுக்கு தெரியாது எதற்காக அவர் பாடு அனுபவிச்சாருங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஒரு நீதிமான் பாடுபடுங்கிறது வந்து நமக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது போது சாத்தானும் ஆண்டவரும் சம்பாஷணை பண்ணுறாங்க. சாத்தான் வந்தவுடனே ஆண்டவர் கேட்குறாரு, நீ பார்த்தியா பூமியில் எங்கே போயிட்டு வந்த, பூமிக்கு போயிட்டு வந்தேன், எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சரி அங்கே என் மைய யோபுவை பார்த்தியா, நான் பார்த்தேன், ஆனால் அவன் எப்படி ஒரு நல்ல உண்மையுள்ளவனா, ஒரு சன்மார்க்கனா, ஒரு நீதியை விரும்புகிறவனா, பாவத்தை வெறுக்கிறவனா இருக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது சாத்தான் என்ன சொல்கிறான், அவனை சும்மாவாக செய்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நீங்கள் அவனை வேலி போட்டு பாதுகாத்துருக்கீங்க, அதனால அவன் சொல்கிறான், நீங்கள் அவனை விட்டு எடுத்து பாருங்கள் அப்போ தெரியும். இல்லை, அப்போ என்ன சொல்கிறாரு, பெர்மிஷன் கொடுக்குறார் ஆண்டவர். 10 பிள்ளைங்க, எப்படி 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைகளும் செத்து போகுது, ஆடு மாடு செத்து போகுது, எல்லாமே அழிஞ்சு போகுது, 10 பிள்ளைங்களும் தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியில் அவனுக்கு என்ன, தாங்க முடியாத ஒரு காயமும் அவனுக்கு வருது, கட்டிகள் அவன் உடம்புல வருது. அப்போ இந்த சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டிகள் வரும்போது அவன் மனைவியே சொல்கிறான், டேய் நீ நிந்திச்சு செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன, கர்த்தருடைய கரத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றனா இதை பெறமாட்டனா அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ அவன் அனுபவித்த பாடு உண்மை, அவன் அனுபவித்த போராட்டம் உண்மை, ஆனால் என்னென்னா அவன் எதுக்காக பாடுபடுறான் அப்படிங்கிறத நம்மளால் இங்கே காண முடியல. ஏன்னா அது வந்து பரலோகத்தில் பின்னாடி நடந்த சம்பவம். அப்போ என்னென்னா நம்ம வந்து யோபு வந்து என்ன செய்ய முடியும், கடைசியில் ஆண்டவரை பார்க்கும்போது
42 அதிகாரத்தில் நான் வாயை பொத்திட்டு பேசாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என் வாயை பொத்திட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்னென்னா, நம்ம சஃபர் பண்ணும்போது நம்மளுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டவருடைய ஞானம் என்ன, ஆண்டவர் இதில் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, சரியா? ஆனால் என்னென்னா, நமக்கு த ரியல் ரீசன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடலில் போகிறீங்க, ஒரு போராட்டத்தில் போகிறீங்க, நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்கும்போது நீங்கள் வந்து இவ்வளோ பாடுபட்டீங்கனாலும் ஏங்கிறது உங்களுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம இதை சரி பண்ண முயற்சி பண்ணோம், இல்லை இதுக்கு நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டிடுவோம். ரெண்டு மேஜர் தீம் இதில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன மைனர் தீம்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியும். முதல் ரெண்டு அதிகாரம் அறிமுகம் போல் வரும், அதற்கு பின்பாக மூன்றாவது அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். என்ன, அங்கே யோபு கூட பேசக்கூடிய நண்பர்கள் பேசக்கூடிய ஒரு சம்பாஷணை, 42 அதிகாரத்தில் அவன் எப்படி வந்து மறுபடியும் இதாகிறான், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியும். யோபுக்கு எத்தனை நண்பர்கள், எத்தனை, சும்மா தைரியமாக சொல்லுங்கள், மூணு நண்பர்கள். நம்ம எல்லாருக்குமே அந்த மூணு பேர் தான் தெரியும், ஆனால் நாலு நண்பர்கள் பார்ப்போம், சரியா? அந்த மூணு நண்பர்கள் தான் முதல்ல வந்து 3 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரைக்கும் மூணு சைக்கிள் என்று சொல்லக்கூடிய மூன்று முறை, இப்போ யோபு சொல்லுவார் உடனே முதல் நண்பர், அடுத்து யோபு மறுபடியும் மறுபடி சொன்னோடனே அடுத்த நண்பர், மூன்றாவதாக இன்னொரு நண்பர், அதற்கப்புறம் இன்னொரு நண்பர், கடைசியாக 4வதாக ஒரு நபர் வருவார், அவர் பேர் எலிகு. அவர் வந்து என்னென்னா, அவர் 4வது நண்பர், அவர் இருக்கிறதுலே வயசு கம்மியானார். அவர் அடுத்து, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்து அவர் 32லேருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் 38லேருந்து 40 வரைக்கும் ஆண்டவர் பேசக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இது வந்து என்னென்னா, இது வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியதாக வரும்போது அங்கே என்ன ஆண்டவர் என்ன இது பண்ண விரும்புகிறாரு, நமக்கு மாத்திரம் இல்லை சாத்தானுக்கும் மற்றும் எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு உண்மையான விசுவாசி இருப்பான் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ண விரும்பக்கூடியதாக. ஏன்னா இது சாத்தான் வந்து எப்பயுமே குற்றம் சுமத்தக்கூடியவன், அவன் என்ன இப்போ சொல்ல வர்றான், எப்போவுமே நீ வந்து இவனை சோதித்து பாரு, அப்போ தான் இவனோட உண்மையானது தெரியும் சொல்லக்கூடியதா. அதனால தான் யோபுவை சோதிக்கும்போது யோபு அவர் உண்மையுள்ளவர் என்று ப்ரூவ் பண்ணக்கூடியதா. இப்போ நம்மளை சோதித்தா எப்படி ஆகுங்கிற நமக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு சிலர் சோதனையில் போயிட்டுருக்கலாம், ஆனால் என்னென்னா எவ்வளவு பேர் அந்த சோதனையை தாங்கி கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடியவங்கன்னு பார்க்கணும். சோதனையில் போகும்போது நிறையா பேர் என்ன அப்படின்னு சொல்லி போயிடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம அப்படி இல்லை. இதில் இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் போகலை. ஒரு சில நேரத்தில் அவர் ஆண்டவரை அக்யூஸ் பண்ணி பேசக்கூடிய காரியம் இருக்குது, ஆனால் அவருடைய விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் அவர் விடவே இல்லை. எப்போவுமே சாத்தான் வந்து இப்படி சோதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பான், தயாராகவும் இருப்பான். நம்ம பேதுருவோட வாழ்க்கையில் பார்க்குறோம், லூக்கா 22 அதிகாரம் 31லேருந்து 34 வரைக்கும் எப்படி வந்து அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறான் நான் அவனை வந்து இது பண்ணுறதுக்கு, ஆனால் அவனை எடுத்து எப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரு, அவனை எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறத யோவான் 21:15-19 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரோமர் 8:31-39 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். இது சாத்தானுடைய எந்த தந்திரத்தினாலையும் நம்மளை தேவனுடைய அன்பிலிருந்து எதனாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதில் ரெண்டாவது இன்னொரு கேரக்டர் என்னென்னா, நம்ம வந்து ஆண்டவர் கிட்டேருந்து மனுஷங்களுக்கு வரக்கூடியது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:11 பாருங்கள், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், முடிவையும் கண்டிருக்கிறீர்கள்,
மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப என்னன்னா, அதாவது யோபு இவ்வளவு பாடுபடும் போது நமக்குள்ள என்ன ஒரு கேள்வி வரக்கூடாது, என்ன இவ்வளவு ஆண்டவர் கடின மனதுக்காரராக இருக்கிறாரே, என்ன ஆண்டவர் இவ்வளவு கடினமான மனசுக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அங்கே என்ன வசனம் என்ன சொல்லுது, மாறுபாடானது சொல்லு, இல்லை 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 இல்லை, யோபு மேலே அவர் இவ்வளவு ஒரு இது கருணையும் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராக இருக்கிறாருங்கிறத காட்டுறதே யோபுவோட சோதனை பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு சொல்லும்போது, யோபு தன்னுடைய மனைவிட்ட சொல்லும்போது 2:10 பாருங்கள், அவன் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ரொம்ப தெளிவா அது சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அப்ப என்னன்னா, நம்ம பாடு அனுபவிக்கும் போது நம்ம வந்து பாவத்தினால தான் பாடு அனுபவிக்கிறோன்னு ஒரு ஜென்ரல் கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம 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 தெரிஞ்சவங்க, நமக்கு நம்ம சபையில் உள்ளவங்க இல்லை வெளியே உள்ளவங்க யாருக்காவது ஒரு சோதனையில் போகிறாங்க, ஏதாவது ஒன்று வந்தால் இவங்கிட்ட என்னமோ பாவம் இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு அன்னைக்கே தெரியும் பிரதர், எப்படி யாராவது ஒருத்தன் விழுந்து போயிட்டான் இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உடனே நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு அன்னைக்கே தெரியும் ஆண்டவர் எனக்கு காட்டினார். இந்த டயலாக் விடுற வேலையை விட்டுருங்க தயவு செய்து. ஏன்னா இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எல்லாருமே பாவத்தினால, தேர் ஆர் பீப்புள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் பாவத்தினால அவங்க தண்டனை அனுபவிக்கலை, பாவத்தினால பாடுகளுக்கு மத்தியில் போகலை. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம உடனே வந்து இவருக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குது, இவங்களுக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குது, அதனால தான் இவங்க பாடு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்குள்ளே நம்ம கொண்டு போயிடவே கூடாது. ஏன்னா யோபுவுக்கு தெரியவே தெரியாது அவன் ஏன் இந்த மாதிரி பாடு அனுபவிக்கிறான்னு சொல்லி. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாடுகளுக்குள்ளேயும் போராட்டங்களுக்குள்ளேயும் கவலைகளுக்குள்ளேயும் கண்ணீர்களுக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் அனுப்பத்தான் செய்கிறார். நீங்கள் என்னாகம புஸ்தகம் 12:10-12 வர வசனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் எபிரேயர் 12:5-12 உள்ள வசனங்கள் என்ன, ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், அவங்கள திருத்தி அவங்கள வழி நடத்துவதற்காக ஆண்டவர் அதையும் செய்கிறார். சில நேரங்களில் என்ன பண்ணுறாரு, நம்மை பலப்படுத்துவதற்கும் நம்மளை இந்த மாதிரி பாடுகளுக்கு மத்தியில் அனுப்புகிறார். 2 Corinthians 12:7-10 உள்ள வசனங்கள், 1 Peter 5:10 பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய உருக்கத்தையும் காட்டுவதற்கு தேவன் ஒரு சில நேரத்தில் அவங்கள பாடுகளுக்குள் அனுப்புகிறாரு. அது 2 Corinthians 1:7 நம்ம பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் வந்து எதற்காகனே தெரியாது. நீங்கள் யாத்திராமன் 4:11 ஏன்னு தெரியாது. அதே போல் யோவான் 9:3 நம்ம பார்க்குறோம், ஒரு பிறவி குருடன் வந்து கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் பாவமே செஞ்சுருக்க முடியாது, ஏன்னா வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே குருடனாக பிறக்கிறான், அவன் பெற்றோர் செய்த பாவமா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காய். அப்போ நம்ம என்னென்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு கேட்டகரி வச்சுட்டு யார் பாட அனுபவித்தாலும் இவங்களுக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குது, இது பிகாஸ் ஆஃப் சின் தே ஆர் சஃபரிங் அப்படின்னு சொல்லி நம்ம தவறுதலாக ஒருத்தரை தப்பாக நியாயம் தீர்த்து விடக்கூடாது. அது மிகவும் தவறு, சரியா? ஏன்னா யோபும் அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அதை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அவனுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவோம், கையில் எந்தரா இதுதான் காரணம் இதனால தான் சொல்லி அவனை போட்டு படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள், ரொம்ப கொடுமையான பாடு அது, உண்மையிலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். ஸோ அப்போ அதனால் என்னென்னா
கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது பரலோகத்தில் என்ன இருக்குன்னு. அப்போ ஆண்டவர் எதற்காய் நடத்துகிறார், ஆண்டவர் எதற்காய் செய்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்னென்னா, என்ன ஆனாலும் ஆண்டவரை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நம்ம வாழ வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இப்போ யோபுவும் மூணு நண்பர்கள் பாருங்கள். முதல்ல வந்து யார், எலிப்பாஸ் அவர் வந்து திம்மனைட்டு, பில்தாத்து அவர் ஷூ ஹைட்டு, ஜோஹார் அவர் வந்து நமன ஹைட்டு. நீங்கள் யா யோபு ரெண்டாவது அதிகாரம் 11 13 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக தெரியும். தேமானியான எலிப்பாசு, சூகியனான பில்தாது, மூணு பேருமே இஸ்ரவேலர் கிடையாது. எலிஹுன்றது வந்து ஆண்டவரோட பெயராக இருந்தால் கூட அவனும் வந்து யூதனாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு பின்னாடி தான் அந்த வம்சமே வந்தது. அதனால் இவங்க வந்து அப்படி இருக்கல, அவங்க பூரா வேற வேற மக்கள் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ யோபு வந்து சொல்லும்போது 16:2 பாருங்களேன். இப்படிப்பட்ட அநேகம் காரியங்களை கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்ற, யூஆர் அ மிசரபிள் கம்ஃபர்டர். நண்பர்கள் யாரு, அவனுக்கு கிடைச்ச நண்பர்கள் யாரு, மிசரபிள் கம்ஃபர்டர். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், ஒரு குத்து குத்திடுவோம், ஆனா கூட போய் உட்கார்ந்துருப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு அடி அடி சாத்திடுவோம், ஆனா கூடயே இருப்போம். இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த 11 பின்பகுதி வாசிங்களேன். நேரிட்ட தேவைகள் யாவும் கேள்விப்பட்ட போது பாருங்க, அவனுக்காக பரிதவிக்கவும் ஆறுதல் சொல்லவும் ஒரு யோசனை பண்ணி கொண்டு வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் சத்தமிட்டு அழுது, அவன் சால்வையை கிழிச்சு பார்த்து அவன் தலையில அவன் புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். பார்த்தா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். அவங்க வரும்போது எப்படி வர்றாங்க, கேள்விப்பட்ட உடனே ஓடி வர்றாங்க. அனுதாபம், பரிதவிப்பு, ஐயோ அவனை பார்த்த மாத்திரத்தில் அழுது, ஐயோ யோபுவே இப்படி ஆயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கிழிச்சு சால்வையை கிழிச்சிட்டு புழுதி அள்ளி மேலே அள்ளி போட்டு அழுக, ஒரே அழுக அழுது அவன் பக்கத்தில் வந்து உக்காந்து ஓடி வந்தாச்சு, அவன் கூட வந்து உக்காந்தாச்சு. 7 பேசாமல் உட்காந்துருக்காங்க. 7 இரவு பகல் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப நல்லா தானே இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசுனது பூரா உனக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குடே, எப்படி உனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குடே, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் யோபுவும் எலிகுவும் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த எலிகுவும் வந்து அவன் கூட வந்திருக்கான், ஆனால் அவன் பேசலை. எலிகு வந்து வயசு குறைவு, நான் சொன்னது போல். இவன் யாருன்னா, ராமின் வம்சத்தானான பூசானே ஆகிய பரகேயலின் குமாரன் எலிகு. சரியா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 6 இவனுடைய பேச்சு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். மேபி இன்னொரு செய்தி, எலிகினுடைய செய்தி என்னன்னு சொல்லி பார்ப்போம் பின்னாடி ஒரு நாள் ஏதோ ஒரு மெசேஜில். பட் ஆனால் என்னென்னா, அவ்வளவு அருமையாக இவனுக்காக ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கிறார். இந்த எலிகு பாருங்களேன், 32 2-3 வசனம் வாசிங்க. ராமின் வம்சத்தானான அவன் மேலும், சொன்ன நண்பர்கள் மேலும், அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாது இருந்தும் அவர்கள்
அவங்களுக்கு பதில் தெரியல. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, யோபுவை ஆகாதவன் என்று தீர்த்த நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. நீங்க அதுல அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வயசு கம்மியா இருந்ததுனால இதுவரைக்கும் அமைதியா இருந்தான்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அதுலயே 32:12 வசனம் பாருங்க, நான் உங்கள் சொல்லை கவனித்தேன், ஆனாலும் இதோ நியாயத்தை தெரிய காட்டி வசனங்களுக்கு ஏற்ற பிரதித்தரம் சொல்லுகிறவன் இல்லை. நான் இவ்வளவு நேரம் கவனிச்சு பார்த்தேன், நீங்க என்ன யோபுக்கு ஏத்தபடி சரியான பதில் சொல்லல. எவ்வளவு நேரம், 32:30 யோபு சொல்ல. நீங்க இந்த கருத்தோட போய் பாருங்களேன், அதை அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியும். யோபு சொல்லுவாரு, பில்தாத் சொல்லுவார், அதுக்கப்புறம் பில்தாத் சொல்லி முடிச்சோம் யோபு சொல்லுவாரு, அப்புறம் எலிபாஸ் சொல்லுவார், எலிபாஸ் சொல்லி முடிச்சோம் யோபு சொல்லுவார், அப்புறம் சோஃபார் சொல்லுவார். மாற்றி மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லி 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 பேசி முடித்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் கடைசியில் பொறுக்க மாட்டாமல் பொறுமை இழந்து வயசு பையன் வாலிப பையன் இது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். எலிகனுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியங்களை ரொம்ப அழகாக, தேவன் எவ்வளவு அற்புதமானவர் என்று சொல்லக்கூடியது ஒரு சில வசனங்கள் பாருங்கள். 33:12 பாருங்கள், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அதுல 34:12 பாருங்க, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. அப்ப தேவனை பத்தி சொல்லக்கூடிய பாருங்க. அடுத்து 35:13 பாருங்க, வீண் வார்த்தைக்கு செவி கொடார் கவனியார், அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே. ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரு, தேவனுக்கு காத்து கொண்டிரு. 36:37-37 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், the high greatness of God என்று சொல்லக்கூடியது அவ்வளவு அழகா அந்த 2 ஆண்டவரை பத்தி எலிகு சொல்லியிருப்பாரு. அதுல 36:26 பாருங்க, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. 37:14 பாருங்க, யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் யார் என்று நீ அதனுடைய காரியங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா நீ பாரு என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா முதல் 2 ஒரு என்ன நடக்குது, பரலோகத்தில் என்ன நடக்குது, அது பூமியில் என்ன இம்பாக்டுங்கிறது காட்டுது. அடுத்து 31 முடிவு வரைக்கும் இந்த 3 நண்பர்கள் யோபோட பேசுகிறாங்க. பில்தாது, எலிபாசு, ஜோஃபார் 3 பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 32-37 வரைக்கும் எலிகு பேசுகிறாரு. 38-40 வரைக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதனுடைய எப்பிலாக் என்று சொல்லக்கூடிய கடைசி 2 பார்க்கலாம். சரி, இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோபுவனுடைய அனுபவத்திலிருந்து முதலாவது நிறைய காரியங்கள் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியறதில்ல, ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுது, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது, நம்ம என்னதான் முயற்சி எடுத்து நம்ம அறிவு நம்ம ஞானத்தில் நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வீணு தான், நமக்கு தெரியாது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது, ஏன் எதுக்காக நடக்குதுன்னு தெரியாது, நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, ஏங்கிறது சொல்லவே முடியாது. ஆனால் என்ன, ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய கருணையும் அவருடைய கரமும் எப்போது நம்மளோட இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். மூணாவதா, தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பாடு அனுபவிப்பாங்க. நீ யாராவது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க,
ஏன்னா வசனத்தில் தெளிவாக இருக்குது, யோபுல மாத்திரையில் இருக்க புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, நம்ம தேவனை விசுவாசித்து போகும்போது நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. உடனே உங்களை வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனே ஒரு பலூன் மாதிரி வந்து உங்களை பாதுகாத்துட்டு அப்படியே அந்த பலூனுக்குள்ளே உங்களை எல்லாம் கூட்டு போகலை. ஏன்னா நிறைய பேர் அப்படியே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன உடனே ஆகா அந்த பலூனுக்குள்ளே போயிட்டேன்டா, இனிமேல் இந்த என்னைய ஒன்றுமே பண்ணாது எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கோங்க, காட்ஸ் பீப்புள் டூ சஃபர். கெட்ட காரியங்கள் எல்லா நேரங்கள்லேயும் நல்லவங்களுக்கு நடக்க தான் செய்து. அதனால் நம்ம வந்து ஒருத்தருடைய அவங்க வந்து ஆவிக்குரியவங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுது. நான் போன வாரம் டொரண்டோவில் இருந்தேன். சபையில் ஒரு நல்ல குடும்பம், ரெண்டு பெண் பிள்ளைகள், ஒரு ஆண்மகன், 17 வயசு பையன். செப்டம்பர் மாதம் ஒரு நாள் வீட்டில் சாயந்தரம் 8:30 உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்த பையன், பக்கத்து வீட்டில் உள்ள பையன் பக்கத்தில் பார்க்குக்கு விளையாட போவேன்னு சொல்லி கூப்பிட்டவன் வெளியே நடந்து ரோட்டை அப்படி கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்து ஒரு கார் அடித்து அந்த இடத்துல செத்து போயிட்டான். 17 வயசு பையன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய ஒரு குடும்பம், ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படக்கூடிய குடும்பம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? தேர் ஆர் பீப்புள் ஹூ சஃபர் ஆல் த டைம். அதுக்காக அவங்க வந்து ஆண்டவரை நேசிக்கலன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஆண்டவர் அவங்கள நேசிக்கலன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டார், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு அப்போ என்னென்ன அவங்க சொன்ன ஒரு எதனால் இந்த காரியத்தை சொன்னேன்னா, அவங்க சொன்னாங்க இந்த சபை முழுவதும் என் குடும்பமாக இருந்து எங்கள் கூட அப்படியே இருந்து எங்களை தாங்கி அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சரியான முதல். ஒருத்தவங்க ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு இதில் போகும்போது எல்லோரும் வந்து கூட நின்று நம்ம எல்லாம் எந்திரிச்சு ஓட முடியும், நம்மளால் பண்ண முடியும் சொல்லி வந்து அன்னைக்கும் வந்து சபையில் நின்று ஆராதிச்சு அவ்வளோதான் இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அவங்களை பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம கர்த்தரை நேசிக்கிறோங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை வராதுன்னு கிடையாது. ஏன் எத்தனை இப்போ ஊழியக்காரங்க எவ்வளோ பிரச்சனையில் போகிறாங்க, அவங்க குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து என்ன நினச்சிடக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா பாடு அனுபவிக்க மாட்டாங்கன்னு நினைக்கவே கூடாது. அது அவங்களுடைய பாவத்தினால் இல்லை. ரெண்டாவது, அப்படி நேரங்களில் தேவன் தூரமாக இருக்கிறது போல் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்தில் கெட்டியாக பிடித்து கொண்டு ஆண்டவரோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நன்மை செய்யவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், நமக்கு போதுமானவர், நம்மை ஒரு காலும் கைவிடாத தேவன் என்று நம்ம அவரை பிடிச்சு கொள்ளணும்னு இந்த புஸ்தகத்திலிருந்து அறிஞ்சு கொள்ளணுங்கிறக்கா நமக்கு எழுதியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, ஐந்தாவதாக, நம்ம ஒரு விசுவாசிகள் பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியில் போகும்போது நம்ம தேவனை விட்டு தூரம் போகாமல் தேவன்கிட்ட பக்கமாக வரணும். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வந்து ஒரு ஒரு பாடு ஒரு போராட்டம் வந்தால் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கணுமே ஒழி ஆண்டவரை விட்டு தூரம் போகவே கூடாது. என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மை மட்டும் பிடிச்சு கொள்வேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து இது பண்ணோம். அப்போ நம்மளால் விளக்க முடியலனால் ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பார். ஏன்னா 2 கொரிந்தியர் 3:3 நீ வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். God comforts us with His comfort. அவர் தேவன் நமக்கு அவருடைய ஆறுதலினாலே நாம் பாடுகளுக்கு மத்தியில் போகும்போது நமக்கு ஆறுதல் செய்கிறார். ஏன்னா இதே போல வேறொருத்தவங்க அந்த பாடுகளுக்கு மத்தியில் போகும்போது நம்ம அவர்களுக்கு தேவனுடைய ஆறுதலை சொல்வதற்காகன்னு. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எதற்காக நம்மளை தயார் செய்து தகுதிப்படுத்தி நம்மளை அனுப்புகிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கடைசியாக, சஃபரிங் மேபி இன்டென்ஸ். பாடு ரொம்ப கொடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. யோபுஸ்தத்தை டபக்குன்னு வாசிச்சிடும், வந்துச்சு 2 அதிகாரத்துல பார்த்துடுறோம், 10 பிள்ளை செத்து போச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளை சாகிறது எவ்வளோ கொடுமை. 10 பேர், அவன் 10 பேருக்கு தனித்தனியாக வீடு இருக்குது. யோபுக்கு இந்த சோதனை வரும்போது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 70 வயசு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பாடு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ காலம் பாடில் போனார் தெரியாது, ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாருன்னு எழுத, 140 வருஷம் இந்த பாடுக்கு அப்புறமே இருந்திருக்கிறாரு. ஏன்னா 10 பிள்ளை பெற்றிருக்கணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள்
பத்து பிள்ளை பெற்றிருக்காரு. பத்து பிள்ளை பெற்றிருக்கணும், அது மாத்திரமில்ல பத்து பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக வீடு இருக்கணும்னா, அப்போது இவருக்கு என்ன தான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணினாலும் பத்து பிள்ளை பெண்ணு அவங்களும் வந்து அவங்களும் இப்போ தனித்தனியாக வீடு வைக்கணும்னு சொல்லி சொன்னால், அப்போ இவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 70 வயசு இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு பிள்ளை செத்தா பரவாயில்ல, ரெண்டு பிள்ளை செத்தா கூட பரவாயில்ல, பத்து பிள்ளையும் செத்து போச்சு, இருக்க சொத்து சொகம் எல்லாம் ஓடி போச்சு, தனக்கு இருந்த உடல்நிலை சரி, நீ யாருமே வந்து நீங்கள் வச்சோ தயவு செய்து உங்களுடைய வேதனையை வந்து என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. வேதனை, பெயின் இஸ் ரியல், அதை வந்து நம்ம டினையே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த விசுவாசத்தில் எனக்கு சுகமாயிருச்சு, விசுவாசத்தில் அறிக்கை செய்யணும், வலி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும், வேதனை இருக்க தான் செய்யுது. நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் எப்பயுமே, ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லுது உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு. எனக்கு இப்போ வலிக்குது ஆண்டவரே, இதுதான் என்னுடைய சிலுவை, நான் இருந்தாலும் நான் வந்து உங்களை ஆசை உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துறேன்னு சொல்கிறது தான். நம்ம வந்து எனக்கு வலி இல்லை, நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன், இது வேத புஸ்தகம், இதில் சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லா வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிச்சு. அப்போ என்னென்னா, என்னதான் எவ்வளவு தான் இருந்தாலும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படும் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், அதாவது சவால்கள், இந்த புஸ்தகத்தை விளக்குறதுல நிறைய சவால்கள் உண்டு. என்ன சவால்? முதலாவது, யோபுக்கு அவர் எதற்காக இப்படிப்பட்ட பாடு அனுபவிக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு முதல்ல சொல்லலை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், யோபுகிட்ட முன்னாடியே வந்து ஆண்டவர் சொல்கிறார், யோபு சாத்தான் அந்த மாதிரி கேட்டிருக்கான், நான் சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாத மவனே, உன்னைய டபுள் மடங்கு, எப்படி டபுள் மடங்கு, கடைசியில் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருனா, யோபு என்ன செஞ்சிருப்பார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், எனக்கு எப்படி வரப்போகுது, டபுள் வரப்போகுது, எப்போ ஆண்டவரே டபுள், அப்போவா இப்போவா, நம்ம எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு என்னென்ன ஒரு பெரிய எதுன்னு கேளுங்க, யோபுக்கு வந்து பைபிள் கிடையாது, சரியா? யோபு வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி பரிசுத்தாவியோட இது பண்ணல. நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கார், நமக்கு வேத வசனத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பாட்டு பாடும்போது சொன்னாங்க இல்லையா, அவர் வரும்போது எதிர்பார்க்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கிளைமேக்ஸும் வாசிச்சிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து 20வது அதிகாரம் 21வது அதிகாரம் வாசிச்சிட்டோம். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. இப்போ மேட்ச்சு வந்து ஹைலைட்ஸ் பார்க்கும்போது ரிசல்ட் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது நம்ம எப்படி உட்காந்து பார்ப்போம், அவன் கோல் போகறவா, எனக்கு தெரியும் எங்கள் டீம் ஜெயிக்க போகுது, அப்படி தானே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம நடக்கணும். ஏன்னா யோபுக்கு இது தெரியாது, யோபு கேஸில் இது தெரியவே தெரியாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு தெரியாது, யோபுக்கு யோபு போனது தெரியாது, நமக்கு நம்ம போகிறது தெரியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு கேளுங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை தியாடசி என்று சொல்லக்கூடிய THEODICY தியாடசி, தியாலஜிங்கிறது கர்த்தத்துவம், தியாடசிங்கிறது என்னென்னா அதாவது மனுஷன் தேவன் என்ன செய்கிறாருங்கிறத விளக்கி சொல்கிறதுக்கு பேர் தான் தியாடசி. நம்மளால் முடியுமா? முடியாது. நம்ம வந்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்மளால் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு பாடுக்கு மத்தியில் போகும்போது, ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் போகும்போது நம்ம எதையாவது பிடிச்சிக்கலான்னு தோணும். இப்போ பசியாக இருக்கிறவனுக்கு எது பார்த்தாலும் சாப்பாடு மாதிரி தெரிகிற மாதிரி, ஒரு போராட்டத்தில் ஒரு பாடலில் போகிறவனுக்கு எதை பார்த்தாலும் தெரியும். அதனால தான் இந்த ஆண்டவருடைய 2வது வரியை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுத்தேன், நீங்கள் அடையாளம் தேடுனீங்கன்னா எல்லாமே அடையாளமாக தெரியும். யாரை அந்தி கிறிஸ்துன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்தி கிறிஸ்தாக பார்க்க முடியும். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இது என்னென்னா, உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுது, ரகசியம் கர்த்தருக்குரியது, அப்போ அவர் தான் வெளிப்படுத்தணும், அப்போ நமக்கு இது தெரியாது. 2வது, இப்படி போகிறதுனால
யோபு வந்து குற்றவாளியா, அவனுடைய ஒரு சைடில் வந்து அவனுக்கு வந்து ஒரு விதமான கில்ட், ஒரு குற்றங்க தான், இன்னொரு சைடில் அவன் வந்து நீதிமான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டசில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாடு வந்த உடனே யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை யாராவது சொன்னதாக இன்னொருத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களை அறியாமல் ஒரு குற்ற உணவு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா யோபு பற்றி சொல்லும்போது யோபு முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் என்ன சொல்லுது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் யார், உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு வெளாகிறவன். நாலு காரியம் அவரை பற்றி அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யோபு தான் பாவம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் நிறைய இடங்களில் யோபு என்ன சொல்கிறார், நான் பாவம் பண்ணேன்னு சொல்கிறாரு. 7:21, 13:23 ஆனால் என்னென்னா அவருடைய பாவத்துக்கும் அவர் அனுபவிக்கிற பாடுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோபு வந்து கடைசியில் 38:18 கேள்வி கேட்குறாரு, டேய் நான் பூமிக்கு அஸ்திவாரம் போடும்போது நீ பார்த்தியா, நான் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பண்ணும்போது நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா, சூரியனை வச்சா உனக்கு தெரியுமா, இப்படி ஒவ்வொன்றா ஆண்டவர் கேள்வி கேட்கக்கூடிய, அவர் யாருன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு காரியம் என்னன்னு வைங்க, எல்லாருமே ஒரு காரியம் ஒத்துக்கிடுவாங்க, ஆண்டவர் வந்து தீமையை வெறுக்கிறாரு, அதை தண்டிக்காமல் விடமாட்டார். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடந்தால், ஆண்டவருக்கு முன்பாடி உண்மையும் உத்தமம் வாழ்ந்தால் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் சொல்லுவோமா, ஆனால் யோபு கேஸில் அது இல்லை. எப்படி, நம்ம எல்லாருமே என்ன அக்ரி பண்ணுவோம், ஆண்டவர் வந்து பாவத்தை தண்டிப்பார், அவங்கள தண்டனை அனுபவிப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நீதிமானாக வாழ்ந்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். இது யோபுல சரியாக வரலையே, இது எக்ஸப்ஷன். ஏன்னா இந்த யோபு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த எக்ஸப்ஷன் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, பாவத்தை தண்டிப்பார், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நீதிமானாக வாழ்கிறவனை ஆசீர்வதிப்பார்னா யோபு ஆசீர்வாதமெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனால் யோபு தண்டனெல்லாம் அனுபவிக்கிறான். அப்போ என்னென்னா இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா யோபு வந்து என்ன தான் பாடுபட்டாலும் நமக்கு ஒரு காரியம் இதிலிருந்து என்ன தெரியுது, நீதிமான்களும் பாடுபடுவாங்க, அவங்களும் பாடு அனுபவிப்பாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது, தீயவன் நல்லதையும் அனுபவிப்பான்னு தெரியுது. இது ரெண்டும் வந்து சில நேரங்களில் நம்மளால் மண்டையில் ரெக்கன்சைல் பண்ண முடியாமல் இருக்கும், பட் ஆனால் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய நேரங்களை பாருங்கள் நீங்கள் சார், நம்ம சங்கீதம் 73 ஒரு ஃபுல் பிரசங்கமே பண்ணியிருக்கேன், கெட்டவனுக்கு ஏன் நல்லது நடக்குது. ஆசாபு சங்கீதம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் முடிவை பார்க்குற வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான், என் கால்கள் சறுக்கினது. ஏன்னு பார்க்குறேன், போய் பேசுகிறான், அவனுக்கு நல்லது நடக்குது, அவன் இருமாப்பா நடக்கிறான், அவனுக்கு போதுங்கிறத விட காசு கூட இருக்குது, அவன் நகை போட்டு சொல்லிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னென்ன நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும், இதில் வந்து எக்ஸப்ஷன் உண்டு. என்ன, ஆண்டவருடைய காரியங்களில் எக்ஸப்ஷன் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த பெரிய ரெண்டு பேருக்கு வரக்கூடிய, யோபுவுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் வரக்கூடிய ஒரு தர்க்கத்தில் என்ன பண்ண முடியுது, கடைசியில் யோபுவனுடைய காரியங்களை வந்து ஆண்டவர் செய்யும்போது தான் பார்க்குது. அதனால் நம்ம என்னென்னா, இந்த ஜென்ரல் ரூலை வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த மெத்தடு பயங்கர ஆபத்தமானது. This method is very, very dangerous. ஏன்னா இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா, அப்போ நீங்கள் எங்கேயோ ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, பாடுபடுப்பீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதலாவது ஆண்டவருடைய ஞானமோ, அது மாத்திரம் இல்லை தேவனுடைய ஞானமோ மனுஷனுடைய ஞானத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, யோபுவும் அவனுடைய நண்பர்களும் தேவ ஞானத்தை
தேவ ஞானத்தில் இல்லாமல் யோபுவனுடைய சூழ்நிலைகளை அவங்க தரியாக புரிஞ்சு கொள்ளாமல், முழுமையாக புரிஞ்சு கொள்ளாமல் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சவரினிட்டியை பற்றி, அவருடைய நித்தியத்தை குறித்து, அவருடைய நியமங்களை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இதில் வந்து யோபு 28வது அதிகாரத்தில் டிவைன் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஞானத்தை குறித்து விளக்கும்போது, தேவனுடைய ஞானம் வந்து என்ன, அது வந்து மிகவும் ரேர் அண்ட் ஆல்சோ அது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதா, மனுஷனால் அதை வாங்க முடியாது, அது எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத யோபுனுடைய 28வது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்னென்னா இந்த இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த புஸ்தகத்தை வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது வரக்கூடிய சேலஞ்ச் என்ன, நம்ம வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ரூலில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இந்த புஸ்தகத்தினுடைய அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 42 சாப்டர் இருக்குது, 1068 வசனம் இருக்குது. நான் சொன்னது போல் முதல் 2 அதிகாரங்கள் என்ன, அறிமுகம், அதில் வந்து முதல் 5 வசனம் வந்து யோபுவை குறித்த அறிமுகம், அடுத்து ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை 1வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து 2வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும், 2வது அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் நண்பர்கள் 3 பேர் வரக்கூடியது, அடுத்து 3வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 37வது அதிகாரம் கடைசி வரைக்கும் என்ன, நண்பர்களுடைய சம்பாஷணை, யோபுவும் அவருடைய நண்பர்கள் பேசக்கூடிய சம்பாஷணை. முதல் 3 சைக்கிள், முதல் சுற்று என்ன, 3வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும், முதல் 3வது அதிகாரத்தில் முதல்ல யோபு வந்து பேசுகிறார், 3வது அதிகாரம் முதல் 26வது வசனத்தில். அடுத்து எலிப்பாஸ் தான் முதல்ல பேசுகிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நீ மனத்தாழ்மையாகி மனந்திரும்பு அப்படின்னு சொல்லி 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் பதில் சொல்கிறாரு. அதுக்கு யோபு எலிப்பாஸுக்கு பதில் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இரக்கம் காட்டுடா, என் மேலே கருணையாக பேசுடா அப்படின்னு சொல்லி 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் அவர் பதில் சொல்கிறாரு. அடுத்து பில்தாது பிடிக்க பண்ணிடுறார், 2வது நண்பர் பில்தாதுக்கு வந்து தேவனை பற்றி கேள்வி கேட்குறாரு, அது 8வது அதிகாரம். அதுக்கு பில்தாதுக்கு வந்து யோபு சொல்லும்போது, நான் வந்து முழுமையானவன் கிடையாது, என்கிட்டையும் சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது, பட் ஆனால் நான் போகிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர், நான் போகிறது வந்து சரியில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி 2 அதிகாரம் பதில் சொல்கிறார். யோபும் சும்மா இல்லை பாருங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்போது 2 அதிகாரம் பதில் சொல்கிறார். அடுத்து சோபார் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல தேவன் கூட சரியாகு அப்படின்னு சொல்லி 11வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. இந்த முறை யோபு பதில் 3 அதிகாரம் சொல்கிறார். எலிப்பாஸுக்கு 2 சொல்கிறாரு, சோபாருக்கு 2 அதிகாரம் சொல்கிறாரு, பில்தாத்துக்கு 3 அதிகாரம் பதில் சொல்கிறாரு. சரியா, அடுத்து 2வது சுற்று, இது 15வது அதிகாரத்திலேருந்து 21வது அதிகாரம் வரைக்கும். முதல்ல எலிப்பாஸ் வந்து முதல்ல வந்து மறுபடியும் வந்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து வேறு விதமான பாவங்கள் உனக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, அது 15வது அதிகாரம். மறுபடியும் யோபு அவனுக்கு வந்து தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன், தேவன் வந்து சரியான முறையில் என் மேலே நியாயம் தீர்க்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக 2 அதிகாரம் பேசுகிறார் பதில். அடுத்து பில்தாது வந்து 18வது அதிகாரத்தில் நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறடா அப்படின்னு யோபுகிட்ட பில்தாது சொல்கிறார். 2வது சுற்றில் யோபு இந்த முறை மட்டும் ஒரே ஒரு அதிகாரத்தில் பதில் சொல்லிடுறாரு, நீ வந்து எனக்கு ப்ரே பண்ணு, ஆண்டவர்கிட்ட எனக்காக வேண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்போ மறுபடியும் ஜோகார் வந்து 20வது அதிகாரத்தில் யோபு வந்து எப்படி தேவனால் நிராகரிக்கப்பட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து யோபு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு ஜோகாருக்கு, 21வது அதிகாரத்தில் திரும்ப பதில் சொல்லிடுறாரு. அடுத்து 3வது சுற்று எங்கே வருது, 22வது அதிகாரத்திலேருந்து 26வது வரைக்கும். இப்போ முதல்ல வந்து எலிப்பாஸு 3வது தர ஒரு யோபுவை வந்து தேவ நீதியை குறித்து அவர் தர்க்கம் பண்ணுறாரு, அது 22வது அதிகாரம். யோபுவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி தீயவர்களை அவர்
ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி ரெண்டு அதிகாரத்தில் பதில் சொல்கிறாரு. அடுத்து பில்தாது வந்து மூணாவது முறையாக யோபுக்காக டைரெக்டாக நீ ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லி சொல்கிறாரு 25வது அதிகாரத்தில். அடுத்து 26வது அதிகாரத்தில் யோபு வந்து பில்தாதுக்கு வந்து ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலையும் ஞானமுள்ளவரும் அவரே எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மறுபடி சொல்லிடுறாரு. அடுத்து ஃபைனலாக யோபுவுடைய டிஃபென்ஸு, யோபு அடுத்து மூணு பேருக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 4 அதிகாரம் மொனாலாக் என்று சொல்லக்கூடிய இவரே பேச ஆரம்பிச்சிடறாரு. முதல்ல 27லேருந்து 28 வரைக்கும் என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷனுடைய ஞானத்தில் தேவ ஞானத்தை அறிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து செகண்டு அவரே தத்த சொற்பொழிவில் என்ன சொல்லிடுறாரு, அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், அவருடைய பரிசுத்த தன்மை, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடியது, அதே சமயத்தில் எப்படி ஆண்டவர் வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 3 அதிகாரங்களில் அதை குறித்து சொல்லிடுறார். தான் எலியாகு வர்றார். 32வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் எலியாகு பேசுகிறாரு. எலியாகு முதல்ல 32வதில் எப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்து எலியாகு வந்து என்ன திட்டுறாரு யோபுவை, நீ வந்து ஆண்டவரை குறித்து தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லி 33வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அடுத்து ஆண்டவருடைய இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீ வந்து ஆண்டவர் வந்து எப்படி இது பண்ண மாட்டார்னு 37வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, 34வது அதிகாரத்தில். அடுத்து எலியை வந்து என்ன சொல்கிறாரு, யோபுவை நீ கர்த்தருக்கென்று காத்திரு அப்படின்னு சொல்லி 35வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. 36வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து உன்னைய டிசிப்ளின் பண்ணுறாரு, உன்னைய சீர்திருத்துறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. 36 கடைசியிலேருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, தேவன் காரியங்களை மனுஷன் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது, தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய இதையும் மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு பதில் சொல்லக்கூடியது. இப்போ தான் ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் கடைசியாக என்ன, 38வது அதிகாரத்திலேருந்து 41 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸு ஜோபுக்கு, அப்புறம் ஜோபு வந்து ஆண்டவருக்கு பதில் சொல்கிறான் 40வது அதிகாரத்தில். அடுத்து ஆண்டவர் மறுபடியும் 40வது அதிகாரம் கடைசி வரைக்கும் என்ன ஆண்டவர் 2வது ரெஸ்பான்ஸு. அதுக்கு பின்பாக யோபு மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. அப்பொழுது யோபு நீதிமான் என்று தேவன் அறிவிக்கக்கூடியது 42வது அதிகாரத்தில். முதல் 6 வசனங்களத்தில் அவன் மேலே வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எலிப்பாசு, பில்தாது, ஜோபாரம் மூணு பேரையும் ஆண்டவர் திட்டுறாரு, நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு. அப்போ ஆண்டவர் வந்து யோபுவுக்கு அவன் முந்தி இருந்ததை காட்டிலும் குடும்பம், ஆஸ்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதை நம்ம அதுக்குள்ள வசனங்களில் பார்க்க முடிகிறது. முடிவா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கேள்வி, இது இந்த புஸ்தகம் படித்து நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. Why do bad things happen to good people? ஏன் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது? மறுபடியும் யோபு புஸ்தகம் படிங்க, மறுபடியும் ஆண்டவரை பாருங்கள், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இழக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதா. யோபு வந்து ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவரை விட்டு போகலை. சில நேரங்களில் கேள்வி கேட்டார், ஆனாலும் அவர் கடைசியில் என்ன சொன்னார், ஆண்டவரே நான் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரும் அவ்வளவு காலம் திரும்ப பதில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய, அவர் யார் என்பதை காட்டுவதற்கு, அவருடைய மகிமையை காட்டுவதற்கு ஒரு உரிய நேரத்தில் தான் செய்கிறார். அவங்க நண்பர்கள் வந்து என்ன தான் அட்டம் பண்ணி என்ன தான் பண்ணாலும் ஆண்டவர் வந்து ஒரு நேரத்தில் தான் வர்றாரு. அப்படி வெளிப்படும்போது யோபு சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், 42:5-6, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்போ என்ன, யோபு கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நான் பேசாமல் வாய முடிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, நீங்கள் இப்போ இந்த புஸ்தகத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? பாடு, கஷ்டம், வலி, வேதனை நம்ம எல்லாருக்கும் வரதான் செய்யும்.
யாரும் எக்ஸம்டட் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லா நாளும் அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அப்படியே தேவதூதர்கள் அப்படியே ரெக்கையை கட்டிட்டு வீட்டில் பாடிக்கிட்டு ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்காது. எல்லா நாளும் அப்படி இருக்கவே இருக்காது. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய நேரங்கள் என்னென்னா அப்படியே ஆண்டவரே இல்லை. நம்ம இந்த பூமியில் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடு வரத்தான் செய்யும். அதில் ஒரு மாறுபாடான கருத்தே இல்லை. எலியு வந்து அவர் பேசக்கூடிய காரியங்கள்லேருந்து நமக்கு ஒரு இன்சைட் நல்லா கிடைக்கும். என்னென்னா அவர் என்ன செய்கிறாரு, ரியல் இஷ்யூ என்ன, நடைமுறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஹியூமன் பர்ஸ்பெக்ட் நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து பார்க்காத அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நீ ஆண்டவரையும் அவருடைய காரியங்கள்லேருந்து நீ பாரு. நம்ம மனுஷ இதிலிருந்து நீ அதுக்கான முடிவு, நம்ம மனுஷ பிரச்சனைக்கு மனுஷன் மூலமாக நீ முடிவு தேடாத அப்படின்னு சொல்லக்கூடிய. ரெண்டாவது வந்து எலிகிட்டேருந்து இன்னொரு காரியம் என்ன கற்றுக்கலான்னா, அடுத்தவங்க பேசும்போது பேசாமல் உட்காந்துருந்தோம். இது ரொம்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பாடு போராட்டம்னு வந்த உடனே நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் அதனால தான் சொன்னேன், எலியை பற்றி ஒரு பிரசங்கமே பண்ணலான்னு. ஏன்னா நான் அது படிக்கும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு. ஏன்னா எலிகிட்ட இருந்து அவ்வளோ நல்ல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பேசவே இல்லை. 32:16 பொங்குற வரைக்கும் வந்தால் பேசவே இல்லை. சொல்கிற நீ சொன்னதெல்லாம் நான் பொறுமையாக கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு. அப்போ அந்த ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியதா. யோபு புஸ்தகத்தில் இன்னொரு காரியம் நம்ம நல்லா தெளிவாக நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி உங்களுக்கு பாடு வரும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஒரு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அதுக்கு எதிர்மாறான ஒரு காரியம் இல்லை, ஒரு நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேலையை விட்டு தூக்குனா எப்படி இருப்பீங்க? ஆண்டவர் கூட சிம்பிளாக சொல்லணும்னா, வீடு வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டு வாடகையை கட்ட முடியாமல் போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் பாடு அனுபவிக்கும்போது ஆண்டவரை முழுமையாக விசுவாசிப்பீங்களா? அதாவது பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு தன் நிருபத்தில், நீ வந்து பாவம் பண்ணி இல்லை தப்பு பண்ணி நீ மனுஷ ரீதியாக பாடு அனுபவிச்சேன்னா அதனால் ஒன்றும் கீர்த்தி இல்லை. ஆனால் நீ நன்மை செய்து அதன் மூலமாக நீ பாடு அனுபவிச்சேன்னா தேவனுடைய நாமத்துக்கு கீர்த்தி உண்டு. அப்போ நம்ம வந்து பாடு அனுபவிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் யோபுல 38:42 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுங்க, நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே உங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க எனக்கு ஒரு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்த பாடு போராட்டம் வலி வேதனை வரும்போது நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்ன வருதுன்னா, ஆண்டவரே எங்கே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் நம்மக்கிட்ட நம்ம வாயில் வருது. உண்மையிலே நீங்கள் இருக்கீங்களா, எங்கே ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது, இதுதான் நம்ம கேள்வி. ஆனால் நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த வேதனையில் நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்கலாம். இந்த வேதனையில் நான் எங்கே இருக்கிறேன், 2 அதிகாரத்திலேருந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேனா, இல்லை 42 அதிகாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேனா, இந்த வேதனை பாதையில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம தேவன் மேலே விசுவாசம் வச்சு நடக்கிறோமா?
ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. நிறைய பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை இதுலையாக வந்திருக்கோம், கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில வீடுகளில் கூட அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஒரு மணலில் வந்து ரெண்டே ரெண்டு கால் தடம் மட்டும்தான் இருக்கும். அப்போது அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பான், என்ன ஆண்டவரே இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பாடு மத்தியில் நான் மட்டும் தனியாக நடந்து போயிருக்கேனே, என் கூட வருவேன்னு சொல்லி சொன்னீங்களே, உங்கள் கால் தடமே இல்லையே, என்னுடைய கால் தடம் மட்டும்தானே இருக்குது, நீங்கள் எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், இல்லை ராஜா அது என்னுடைய கால் தடம், நான் உன்னையே தூக்கிட்டு நடந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ நம்ம பாடுகள் போராங்கட்டங்கள் மத்தியில் போகும்போது ஆண்டவரே நான் தனித்து இல்லை, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இது என்ன நோக்கங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய கண்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம சோதனைக்குள்ளே போக மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 45 வயசு ஒருத்தர் அப்படின்னு உட்கார்ந்தார், விழுந்தார், செத்து போயிட்டார், நமக்கு இன்றைக்கி ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. 17 வயசு பையன் சும்மா ரோட்டில் போன இடத்துல வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஆன் த ஸ்பாட் மறித்து போனான். உட்காந்து வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எத்தனையோ காரியங்கள். ஒரு சில நேரங்களில் ஒரு உங்களுடைய கணவன் என்ன இன்னைக்கு நிறைய அந்த பார்க்குறோம், மை ஹஸ்பண்ட் வாக்டவே, என்னை விட்டுட்டு போயிட்டார், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இவ்வளோ போராட்டம் இவ்வளோ பாடு, ஏன் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரை தானே முழுமையாக விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த வேதனைக்கு மத்தியில் தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னு, நம்ம ஞானத்துக்கு எட்டாத காரியங்களை தேவன் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் உறுதியாக சொல்ல முடியும், தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறீங்க, தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அதனால் நம்ம இந்த யோபுவை பார்க்கும்போது நமக்கு வந்து மிகுந்த ஆறுதலும் தேர்தலும் வரணும். நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறவங்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த யோபுவனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம் ஆண்டவரே, மனுஷ ஞானத்தினால் விளக்க முடியாத ஆண்டவரே, இது ஏன் நடக்குது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, நாங்கள் எங்களுடைய ஞானத்தில் காட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மேலாக இருந்து யோபுவனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ஆரம்பம் போராட்டம் சோதனை முடிவு எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது என்ன நடந்துச்சுன்னு. அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல தெளிந்த சிந்தையை கொடுங்க. யோபுவுக்கு தேவனுடைய வார்த்தையோ பரிசுத்த ஆவியானவரோ எதுவுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு இவருடைய வாழ்க்கையெல்லாம் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாங்கள் என்ன காரணத்துக்காக எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து அறிந்து ஆண்டவரே தெளிந்த சிந்தையோடு வாழ எங்கள் எல்லோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். யாரெல்லாம் அந்த செய்தியை பார்க்குறாங்களோ, யாருக்கெல்லாம் போராட்டத்தில் யாரெல்லாம் வேதனையில் போய் கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் போராட்டங்களுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்காங்க, ஏதோ பாவத்தினால தான், இந்த பாவத்தினால தான், அந்த பாவத்தினால தான் காயப்படுத்தி கொண்டிருந்தா, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுத்து தேவன் என்ன நோக்கத்திற்காய் எதற்காய் கொண்டு செல்கிறார் என்பதை உணர்ந்து புரிந்து வாழ எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.